இந்தியாவில் உள்ள கிராம தேவதைகள் வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் பிரபலமானது. உண்மையில் இந்தியாவோட ஆன்மீகமே கிராமங்களில் உள்ள சிறு தேவதைகளின் வழிபாட்டில் தான் இருக்குது. சாமி ஆடுறது, குறி சொல்கிறது, விபூதி பூசி வியாதிகளை தீர்க்கிறது, மக்களுக்கு வரும் குறைகளை தீர்த்து வைப்பது, இதெல்லாம் இந்த சிறு கிராம தேவதைகளின் மூலமாக தான் நடக்குது. இதில் இந்த கெடா வெட்டுவது அப்படின்பம்ல, அதாவது இரத்தப்பலி கொடுக்கறது, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக விஷ்ணு சிவன் ஆகியோருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த வழிபாடு நம்ம செய்யறதில்ல. சிவன் வந்து எத்தனையோ அரக்கர்களை அழித்திருக்கிறாரு, ஆனாலும் நம்ம ரத்தத்தால் அபிஷேகம் செய்யறதில்ல. விஷ்ணுவும் பார்த்தீங்கன்னா அரக்கர்களெல்லாம் அழிச்சவர் தான், ஆனாலும் நம்ம ரத்தத்தால் எந்த சாமிக்கும் வந்து அபிஷேகமோ இல்லை காவு கொடுக்கறதோ எதுவும் பெருமாள் கோவிலெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. ஆனால் இந்த கிராம தெய்வங்களான கருப்பசாமி, ஐயனார், முனீஸ்வரன், காளி, துர்கை போன்ற தெய்வங்கள் மட்டும் இரத்த பலி கொடுத்து நம்ம வணங்குறமே, அது எதற்காக அப்படின்னு பார்க்கலாம். மார்கண்டேய புராணத்தோட ஒரு பகுதியாகிய தேவி மாஹிமித்யத்தில் துர்க்கையாகிய காளி வந்து இரத்த பிரியை கொண்டவள் அப்படின்னு அழைக்கப்படுகிறாள். இரத்தத்தால் மட்டுமே அவள் சாந்தமடைவாள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. கிராம தேவதைகள் என்பது நம்ம குலத்தோடு நெருங்கிய தொடர்புடையது. குல வளர்ச்சிக்கு, அந்த குலத்தோட சுபிட்சத்துக்கு அந்த குலதெய்வத்தோட கையில் தான் இருக்குது. பொதுவாக குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாவே அது காவல் தெய்வமாக தான் இருக்கும். எந்த காவல் தெய்வமும் ஊருக்கு நகரத்துக்குள்ளே இருக்காது, அந்த ஊரை தாண்டியோ நகரத்தை தாண்டியோ தான் இருக்கும். அதனால் காவல் தெய்வங்களை வந்து எல்லை தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்வோம். காவல் காப்பவர் அப்படின்னாவே அவங்களோட உணவு முறை சற்று மாறுபட்டதாக தான் இருக்கும். அந்த காலத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. சொந்த பந்த வகையறாக்களெல்லாம் கூட்டிகிட்டு போய், ரத்த பந்தங்களெல்லாம் அழைத்துட்டு போய் அந்த குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. இப்பையும் சொந்த பந்தத்தோடு போகிறவங்களும் இருக்காங்க, ஆனாலும் அப்போ இருந்த மாதிரி கிடையாது. அதில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அவங்க உடம்பு சரியான அப்புறம்தான் அந்த வழிபாட்டையே நடத்துவாங்க. அந்த காலத்தில் அங்காளிகள் பங்காளிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அங்காளிகள் அப்படின்னா அங்கத்துடன் ஒட்டி பிறந்தவர்கள் என்று அர்த்தம், அதாவது கூட பிறந்தவர்கள். பங்காளிகள் அப்படின்னா சித்தப்பா பிள்ளைகள், பெரியப்பா பிள்ளைகள், ஒன்று விட்ட ரெண்டு விட்ட அப்படிம்பாங்கல்ல, இது மாதிரி எல்லாத்தையும் அழைத்துட்டு போய் தான் அந்த வழிபாட்டையே செய்வாங்க. அங்கேயே மூணு நாட்கள் தங்கி இருந்து அங்கே வந்து நிச்சயதார்த்தம் கூட பேசி முடிப்பாங்களாம். இது மாதிரிலாம் வழிபாடு வந்து அப்போ நடந்தது. அப்போ வந்து ஒரு நாள் வந்து இவ்வளோ சொந்த பந்தங்களோட போய் ஒரு நாள் சைவமாக சமைப்பாங்களாம், இன்னொரு நாள் மற்றொரு நாள் வந்து அசைவமாக சமைப்பாங்களாம். குறிப்பாக வந்து சைவமே சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால அசைவத்தை மாற்றி அந்த கூடாரங்களில் அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணி இதை வச்சு காவு கொடுத்து பொங்க வச்சு சமைப்பாங்களாம். இது வந்து வழி வழியாக இப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த தெய்வங்கள் தான் நம்மளோட முன்னேற்றத்தை அதிகப்படுத்தவும் முடியும், தடுத்து நிறுத்தவும் முடியும். அதனால் ஆண் தெய்வங்களாக இருந்தாலும் பெண் தெய்வங்களாக இருந்தாலும் அந்த காவல் தெய்வங்களுக்கு வந்து இரத்தப்பலி கொடுத்து வணங்குறது வந்து ஏழு தலைமுறையை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. பலி கொடுத்தல் அப்படிங்கிறது நம்மில் உறையும் விலங்கு குணங்களை அழிய செய்வதன் மூலம் இறை நெருக்கத்தை எட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தது. ஆயினும் அதை வந்து வேறொரு வடிவம் கொடுத்து மக்கள் வந்து தாங்கள் செய்த பாவத்தை மன்னிக்க வேண்டி வேறொரு உயிரை பலியிடுதல் அப்படிங்கிறது சடங்காக மாறிடுச்சு. இதை வந்து யாமலம், மாத்ரு தந்திரம் ஆகிய நூல்கள்லையும் சில வைதிக யங்கங்கள்லையும் உயிர் பலி கொடுக்கறது வந்து பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பலியிடப்படும் ஆடு, சேவல், பன்றி போன்ற விலங்குகள்லாம் ஆண் பாலினத்தை சேர்ந்ததாக தான் இருக்கும். கோழியாக இருந்தாலும் அதில் ஆண் பாலினமான சேவலை தான் பலியிடுவாங்க. விலங்குலையோ சேவல்லையோ வெள்ளை நிறம் இருந்தால் கூட அது நிராகரிக்கப்பட்டுரும். இந்த ஆடு, சேவல் இதெல்லாம் பலி கொடுப்பதன் மூலமாக தான் நம்மளுடைய ஏழு தலைமுறை வந்து நல்லா இருக்கும், நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறதெல்லாம் நம்பிக்கை. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.